அன்பு நண்பர்களே, அருமை கவிஞர்களே, என் உயிரினும் மேலான வாசப்பூர் மக்களே அனைவருக்கும் கவிஞர் திருபாரதி அவர்களின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கிறிஸ்துமஸ் வாழ்த்து கவிதை பற்றி நாம் காண இருக்கிறோம். எழுதி ஆசிரியர் எழுத்தாளர் ஜாக் ஜி ஜே அவர்கள், குரல் திருபாரதி. பாருங்கள் அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து கவிதையை. வார்த்தையது வலிமை என வணங்கியது ஒரு தாயுள்ளம், வழிகளை தாங்கிவிட வந்துதார் தெய்வ மகன். வார்த்தை எது வலிமை என வணங்கியது ஒரு தாயுள்ளம், வழிகளதை தாங்கிவிட வந்துதித்தார் தெய்வ மகன். வாழ்க்கை எது எடுத்துரைக்க வசதியெனும் நிலை மறுத்து ஏழ்மதியதை தேர்ந்தெடுத்தார் எல்லோருக்கும் தெய்வமென. வாழ்க்கை எது எடுத்துரைக்க வசதியெனும் நிலை மறுத்து ஏழ்மையதை தேர்ந்தெடுத்தார் எல்லோருக்கும் தெய்வமென. அரசனவன் பிறப்பித்த ஆணைகளும் அழிந்தொழிய அகிலத்தின் பார்வையிலே அரசால் அவதரித்தார். அரசனவன் பிறப்பித்த ஆணைகளும் அழிந்தொழிய அகிலத்தின் பார்வையிலே அரசால் அவதரித்தார். மாளிகைகள் தேடவில்லை மண்ணிலவர் வாழ்வதற்கு, மனிதனவன் சாயலிலே மகவாக பிறந்துவிட்டார். வானில் உள்ள விண்மீன்கள் வழிதன்னை காட்டிடவே ஆடுமேய்க்கும் இடையர்கள் அவரை காண புறப்பட்டார். பொன்பொருள் தூபமென்னும் படைப்புகளை சுமந்துவிட மூவேந்தர் மன்னர்களும் முக்தி செய்ய புறப்பட்டார். நாடெங்கும் செய்திகளை நாலாபுரமும் அறிந்துவிட அடையாளம் அறிந்ததடி அவர்தான் மெசியா என்று. உலகெங்கும் உன்னதரை உள்ளங்கள் பறைசாற்ற நம்பாரம் தீர்த்திடவே நம்ம தேடி வந்துவிட்டார். எப்படி பாருங்க, உலகெங்கும் உன்னதரை உள்ளங்கள் பறைசாற்ற நம்பாரம் தீர்த்திடவே நம்மை தேடி வந்துவிட்டார். பாவங்களை மீட்க வந்த பரமணவன் பிறந்தநாளை பக்தியோடு ஏற்றிடுவோம் பந்தமென போற்றிடும். துன்பங்களை கலைந்துவிட துயரங்களை தகர்த்துவிட விடியலென வந்துவிட்டார் விண்ணுலக தேவனவன். அன்பு எனும் பண்புகளை ஆணித்தரமாய் சொல்லிவிட ஆயுளையே அவர் கொடுத்தார் அகிலத்தின் விடுதலைக்காய். அவர் பிறந்த நாள் என்று அறியாமையை போக்கிடுவோம் பகைமேதையை அறுத்தறிந்து பாசமோடு வாழ்த்திடும். இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எழுத்தாளர் ஜாக் ஜி ஜே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புநண்பர் திருபாரதி. மறக்காமல் வீடியோவிற்கு கீழே பாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஒரு சோப்பட பட்டிருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு அவசியம் ஷேர் செய்யுங்கள். கீழே கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.